வெல்கம் பேக் ஸ்டூடெண்ட்ஸ் டூ தௌசண்ட் எயிட் இன்ஜினியரிங் சர்வீசஸ் எக்ஸாமினேஷனில் கேட்ட எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட் கொஷின் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க கொஷினாக சால்வ் பண்ணலாம் என்ன கேட்டிருக்காங்க இன் இந்த சர்க்கியூட் ஆஸ் ஷோன் த கரண்ட்ஸ் ஐ ஒன் ஐ டூ ஐ த்ரீ த்ரூ த்ரீ ரெசிஸ்டர்ஸ் ஆர் ரெஸ்பெக்டிவ்லி வாட்னு கேட்டிருக்காங்க அப்போ ஐ ஒன் கரண்ட்டுங்கிறது என்ன அர்த்தம் ஃபோர் ஓம் ரெசிஸ்டன்ஸ் உடைய ஃப்ளோவக்கூடிய கரண்ட் ஐ டூங்கிறது த்ரீ ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃபுளோ ஆகக்கூடிய கரண்ட் ஐ த்ரீங்கிறது ஃபைவ் ஓம் ரெசிஸ்டன்ஸில் ஃப்ளோ ஆகக்கூடிய கரண்ட் கரெக்ட்டுங்களா சரி ரைட் ஓகே அப்போது மூணு கரண்ட்டுமே கண்டுபிடிக்கணும் வாங்க எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு கரண்ட் சோர்ஸும் ஒரு ரெசிஸ்டன்ஸும் பேரலில் இருக்குது கரெக்டாக ஃபைவ் ஓம் ஆம்பியர் கரண்ட் சோர்ஸும் ஃபோர் ஓம் ரெசிஸ்டன்ஸும் பேரலில் இருக்குது அதே மாதிரி த்ரீ ஆம்பியர் கரண்ட் சோர்ஸும் ஃபைவ் ஓம் ரெசிஸ்டன்ஸும் பேரலில் இருக்குது அப்போது ஒரு கரண்ட் சோர்ஸும் ரெசிஸ்டன்ஸும் பேரலில் தான் நம்ம என்ன பண்ணலாம் அதை ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக மாற்றிக்கலாம் அந்த இருக்கிற ரெசிஸ்டன்ஸை சிரீஸாக போட்டுக்கிடுவோம் கரெக்டாக ஸோ சேம் கான்செப்ட்டு இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் என்ன பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இந்த வோல்டேஜ் சோர்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கணும் வீஸ் இக்குவல் டு ஐஇன் டு ஆராக இருக்கணும் ஐ வேல்யூ என்ன ஃபைவ் ஆம்பியர் ஆர் வேல்யூ என்ன பேரலாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் ஃபோர் ஓம் அப்போ இதோட வேல்யூ என்ன டொண்ட்டி ஓல்ட் சரி ஏன் மேலே லாங்கர் பிளேட்டும் கீழே வந்து ஸ்மாலர் ப்ளேட்டும் நான் வரைஞ்சேன் சொல்லுங்கள் பார்ப்போம் ஆக்சுவலாக கரண்ட் என்ன பண்ணும் எப்பவுமே ப்ளஸில் ஸ்டார்ட் பண்ணி மைனஸில் முடியும் அப்போ ப்ளஸில் இருந்தால் கரண்ட் வெளியில் வரணும் கரெக்டாக அப்போது இந்த கரண்ட் டேரெக்ஷனும் அவங்க ஃபைவ் ஃபைஆம்பி கரண்ட் டேரெக்ஷனும் மேட்ச் பண்ணி பாருங்கள் ரெண்டு ஒன்று போல் இருக்கும் கரெக்டுங்களா அப்போ அப்வோட டேரக்ஷனில் இருந்தால் என்ன பண்ணணும் டாப்பில் லாங்கர் ப்ளேட்டு போடணும் பாட்டம் டேரெக்ஷன் டவுன்வோர்ட் டேரெக்ஷனில் இருந்தால் என்ன பண்ணணும் நீங்கள் பாட்டமில் லாங்கர் பிளேட்டு போடணும் புரியுதா சரி அப்போது சி பேரலாக இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஃபோர் ஓம் என்ன பண்ணலாம் சீரியஸாக வரைஞ்சிக்கலாம் ஃபோர் ஓம் ரெசிஸ்டன்ஸ் அடுத்து நடுவில் இருக்க ஆர் டூ ரெசிஸ்டன்ஸ் த்ரீ ஓம் அடுத்து வலது பக்கம் இருக்கக்கூடிய கரண்ட் சோர்ஸும் இந்த ஃபைவ் ஓம் ரெசிஸ்டன்ஸும் அப்போ ரெசிஸ்டன்ஸை சீரீஸாக போட்டுக்கலாம் ஃபைவ் ஓம் அந்த கரண்ட் சோர்ஸை என்ன பண்ணலாம் கீழே வந்து டவுன்வர்ட் டவுன்வோர்ட் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்போ லாங்கர் பிளேட்டு கீழே வரணும் ஸ்மாலர் பிளேட்டு மேலே வரணும் அப்போ தான் கரண்ட் என்ன பண்ணணும் டவுன்வேர்ட்ஸுக்கு உங்களுக்கு ஆகும் கரெக்டுங்களா சரி ஓகே ஃபைன் இப்போ பாருங்கள் உங்களுக்கு சர்க்கியூட்டாக பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓல்டேஜ் சோர்ஸ் வேல்யூ வேணும் விஸ் இக்குவல் டு ஐ இன்ட்டு ஆர் ஐ வேல்யூ என்ன கொடுக்குறாங்க த்ரீ ஆம்பியர்னு கொடுக்குறாங்க ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஃபைவ் ஓம்னு கொடுக்குறாங்க அப்போ த்ரீ இன்ட்டு ஃபைவ் ஃபிஃப்டின் வோல்ட்டுன்னு போட்டுக்கலாமா சரி ஓகே இப்போ இதுக்கு கேவியல் எழுதுங்க இருபது சோர்ஸில் இருந்து கரண்ட் என்ன பண்ணுவோம் க்ளாக் வைஸில் ஃப்ளோ ஆகும் பதினஞ்சு வோல்ட்டு சோர்ஸ் வந்து கரண்ட் என்ன பண்ணுவோம் க்ளாக் வைஸில் ஃப்ளோ ஆகும் ப்ளஸ் டூ மைனஸ் ஸோ ரெண்டுமே சேம் டேரக்ஷன் தான் அப்போ வீஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் ஓல்ட் சரி அப்போ ஆறு எவ்வளவு ஆறு சீக்வல் டு மூணையுமே சீரீஸ் கனெக்ஷன் ஆட் பண்ணியிருக்கலாமா அஞ்சு மூணு எட்டு எட்டு நாளும் பன்னிரெண்டு ஓகே அப்போ டுவெல் ஓம் அப்போ கரண்ட் என்ன வரும் ஐசி இக்குவல் டு விபைஆர் அப்போ ஐசி இக்குவல் டு தேர்ட்டி ஃபைவ் ஓல்ட்டு பை டுவெல்வும் ஸோ அப்ராக்சிமேட்லி த்ரீனு போட்டுக்கலாமா எப்படி மூணு பன்னெண்டா முப்பத்தி ஆறு அப்போ இந்த இடத்துல என்ன கரண்ட்டு போகுது அப்ராக்சிமேட்லி த்ரீ அதாவது லெஸ் தேன் த்ரீ வரணும் அப்போ த்ரீக்கு க்ளோஸராக உள்ள வேல்யூ பாருங்கள் எந்த நான் இப்போ எந்த கரண்ட்டு பார்க்குறேன் இந்த ஐ டூ கரண்ட்டு பார்க்குறேன் இந்த ஐ டூ கரண்ட் ஏன்னா இதை நம்ம கன்வெர்ட் பண்ணிட்டோம் அதனால் இது நம்ம கண்டுபிடிக்க முடியாது ஐ ஒன் கண்டுபிடிக்க வேண்டாம் ஐ த்ரீ கண்டுபிடிக்க வேண்டாம் ஐ டூ மட்டும் பாருங்கள் ஐ டூ அப்ராக்சிமேட்லி த்ரீ அப்போ என்ன வரணும் டூ பாயிண்ட் நைன் டூ அப்ராக்சிமேட்லி த்ரீ அப்போ பி ஆன்சர் தப்பு ஏன் ஐ டூ கரண்ட் என்ன வந்திருக்கு டூ பாயிண்ட் ஃபைவ்னு கொடுத்துருக்காங்க சி ஆன்சர் தப்பு ஏன் டூ பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் ஏலையும் ஆப்ஷன் சி டிலையும் மட்டும்தான் ஆன்சர் ஒழிஞ்சிருக்கு சரி ஓகே ஃபைன் இப்போ இந்த படத்தை மறுபடியும் திருப்பி வரையலாம் எப்படி வரையலாம்

ஸ்ட்ரைட்டாக போயிட்டு அப்போது இங்கே ஐ ஒன் எவ்வளோவா போகணும் இந்த ஃபைவ்லேருந்து டூ பாயிண்ட் நைன் டூ போக பேலன்ஸான போகணும் அப்போ ஐ ஒன்கிறது என்ன ஃபைவ் மைனஸ்ன்னு போட்டுக்கலாமா ஐ ஒன் இஸ் ஈக்குவல் டூ ஃபைவ் ஆம்பியர் மைனஸ் டூ பாயிண்ட் நைன் டூ ஆம்பியரா அப்போ ஆன்சர் என்ன வரணும் டூ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஆம்பியர் வரணுமா ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்கள் ஆப்ஷன் ஏ இஸ் தி ரைட் ஆன்சர் ஏன்னா ஐ ஒன் வேலூ என்ன கொடுத்துருக்காங்க டூ பாயிண்ட் ஜீரோ எய்ட்டு கொடுத்துருக்காங்க இங்கே என்ன கொடுத்துருக்காங்க த்ரீ பாயிண்ட் ஜீரோ எயிட்டு கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் டியும் தப்பு ஏற்கனவே பிஎஸ்சி எலிமினேட் பண்ணியாச்சு இப்போ டி எலிமினேட் பண்ணியாச்சு அப்போ ஆப்ஷன் ஏங்கிறது சரியான பதில் ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் சால்விங் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்